ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம், சாய் பவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுதுங்க, நம்ம மனிதனாக பிறந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம் இல்லைங்களா? கஷ்டப்பட்டு நாம் பிறந்த நாளிலிருந்து இன்று வரை கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோமே. கஷ்டப்படுறோம் நம்ம, என்றைக்கு தான் நல்ல சந்தோஷமாகவும் கடனின்றி நல்ல பண வசதியோடு வாழ முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா? அதுக்கு நமக்கு சாயப்பா 9 வழிமுறைகள் உங்களுக்காகவே அதை ஒதுக்கி கொடுத்துருக்கிறார். அந்த 9 வழிகளில் நம்ம சாயப்பா வழிபடும் பொழுது நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களையும் சாயப்பா உங்கள் கூடவே இருந்து வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பார். அப்படி ஒரு அற்புதம் இருந்த இந்த 9 வழிகளில் நீங்கள் எந்தெந்த வழியை உங்களால் முடியுமோ அந்த வகையில் நாம் அந்த வழியை பின்பற்றலாம். நம்பர் 1, என்ன? இறைவனை 9 வழிகளில் வழிபடலாம். கடவுளின் லீலைகள், அவதார புருஷர்கள், சாதுக்கள் ஆகியவற்றை பற்றிய கதைகளையோ புராணங்களையோ கேட்டறிவது முதல் வகையாகும். இறைவனின் திருநாமத்தை உச்சரித்து கொண்டே இருப்பது இரண்டாம் வகை. இறைவனின் திருநாமத்தை எண்ணி தியானம் செய்வது மூன்றாம் வகை. இறைவனின் பாதங்களுக்கு சேவை செய்தல் நான்காம் வகை. அர்ச்சனை செய்து பூஜிப்பது ஐந்தாம் வகை. கைகூப்பி தொழுதல் ஆறாம் வகை. இறைவனுக்கும் இறை தொண்டர்களுக்கும் சேவகனாக சேவை செய்வது ஏழாம் வகை. இறைவனோடு தோழமை பாராட்டுவது எட்டாம் வகை. ஆத்மாவை ஈசனிடம் அர்ப்பணிப்பது ஒன்பதாம் வகை. இப்படி நம்ம சாயப்பாவை 9 வகைகளை வழிபட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே மனதார வேண்டி விரும்பி கேட்டு பெற்றுக்கலாம். அதுக்கு இரண்டு விஷயங்களை கடைபிடித்தால் போதும். ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்பிக்கை, இன்னொன்று பொறுமை. நம்ம சாயப்பாவை வழிபடுவதற்கு இந்த இரண்டு விஷயங்கள் கண்டிப்பாக தேவை. இந்த இரண்டு விஷயம், ஒன்று முழு நம்பிக்கையோடும் கொஞ்சம் பொறுமையோடும் காத்திருந்து வழிபடும் பொழுது நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் வெற்றியடையும். நாம் ஒரு வரம், நம்ம வந்து ஒரு வேண்டுதல் வைப்போம், அது வந்து நிறைவேறலை அப்படின்னு உடனே நம்பிக்கையோடு வேண்டுதல் வைத்த நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு காத்திருக்காம உடனே நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு ஏன் அந்த காரியம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பொறுமையை இழந்து வெளியில் சொல்லக்கூடாது. பொறுமையாக காத்திருக்கும் பொழுது நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இந்த 9 வழிகளில் சாயப்பாவை வழிபடுங்கள். அப்படி நீங்கள் வழிபட்டால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.